வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பும் தர வச்சுருக்காங்க. இதில் வந்து மொத்த காலி பணியிடங்கள் எடுத்திங்கன்னா 5000 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறக்கூடிய கடைசி நாள் எடுத்திங்கன்னா 17/5/2021. டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சம்பளம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 அதுக்கு மேலே வந்துருக்குனு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருப்பமும் தகுதியும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாமே வந்து விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்கள் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்முடைய தமிழன் பாரதி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழன் பாரதி சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல்லை கலந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையிலேருந்து வேலை வந்து தர வச்சுருந்தாங்க. போன வீடியோ வந்து போட்டிருந்தோம், அதை பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் வகுப்பு முடித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3,557 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதோடய வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்துருக்கூடிய அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கடைசி நாள் வந்து 17/5/2021 சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட்டிவ்ஸ், கஸ்டமர் சப்போர்ட்டும் சேல்ஸுக்கு வந்து ஆட்கள் தேவைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சி எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லி தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மொத்தம் 5000 வேகன்சின்னு சொல்லியிருந்தாங்க, அது எல்லாமே இந்தியாவுக்கு. ஆனால் நமக்கு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா 5000 வேகன்சி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 475 வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கு ரெண்டையும் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு பாண்டிச்சேரி தமிழ் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 89,427,46 இது வந்து தமிழ்நாட்டுக்கு 473 வேகன்சி. அதுபோக பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு ஒரு 2 வேகன்சி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸ் தனித்தனியாக பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய டேட்டா பொறுத்து பார்த்திங்கன்னா 2/4/1993 1/4/2001 இதுக்குள்ளே நீ வந்து பிறந்தீங்கன்னா நீ வந்து இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுபோக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரினருக்கு வந்து ஒரு 5 வருஷமும், ஓபிசி பிரினருக்கு 3 வருஷம், பிடபிள்யூடியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பார்த்திங்கன்னா 10 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 13 வருஷம். அதுபோக பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ் மேன் விடோ உங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவைக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, நீ வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், கரெக்டான காலேஜ் வந்து படித்து அதோட சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். 16/8 அதுக்குள்ளே வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தரமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தா வந்து இந்த வேலைக்குரிய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்ப்போம். இதில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம் வந்துருக்கும். பேங்க்குக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ப்ரிலிமினரி டெஸ்ட் ஒன்று இருக்கும், மெயின்ஸ் ஒன்று இருக்கும். ப்ரிலிம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ரீசனிங் ஆப்டிடியூட் வந்து கேட்பாங்க. ஒவ்வொன்றும் 30 மார்க் ஃபஸ்ட்டு வந்து, அடுத்து 35 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் வந்துருக்கும், 100 மார்க்கு. டூரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஹவர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது, 1/4 வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் தப்புனா 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், 50 கொஸ்டின் 50 மார்க் 35 நிமிஷம். ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 40 கொஸ்டின் 40 மார்க்கு 35 நிமிஷம். குவான்டிட்டி ஆப்டிடியூட் 50 கொஸ்டின் 50 மார்க்கு 45 நிமிஷம். ரீசன் எபிலிட்டி கம்பியூட்டர் ஆப்டிடியூட் பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின் 60 மார்க்கு 45 நிமிஷம் வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 190 கொஸ்டின் 200 மார்க்கு, 2.5 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து. நம்ம வந்து முதலே சொன்ன மாதிரி இந்த வேலைக்கு வந்து சம்பளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 20,000 மேலே வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் அதுவும் போட்டு அடுத்தடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டே தான் போகும் இன்க்ரிமெண்ட். ஸோ சேலரியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணோடனே 20,000ன்றதே கொஞ்சம் வந்து பெருசு தான். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. கோவிட் டைமில் இது வந்து இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணதே பெரிய வந்து ஒரு விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டிருப்பாங்க. எக்ஸாம் போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை வந்து அப்லோட் பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு கேட்பாங்க வேலைக்கு அப்ளை பண்ணுறப்ப. அது போக பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஃபோனு எதுவுமே வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரினர், பிடபிள்யூடி, எக்ஸ்எஸ், டிஎக்ஸ்எஸ் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜென்ரல் ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. முதல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி 500 அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டே போய் 750 வரைக்கும் வந்துருச்சு ஃபீஸு.
நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வைக்கிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து 100 ரூபா தான் இருக்குது. இவங்க மட்டும் ஏன் இவ்வளோ வைக்கிறாங்கன்னு தெரில. ஸோ ஒரு வேலைக்கு போகணுன்றப்ப கண்டிப்பாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்ததில் வந்து குறைச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி நம்மளோட வேண்டுகோளாக இருக்கட்டும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். அதுக்குள்ள லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுபோக பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டோட பிடிஎஃப் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து கொடுக்குறோம். இதையும் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமுக்குரிய எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஸோ எப்போ வந்து எக்ஸாம்ன்றது ஹால் டிக்கெட்லாம் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்ளை பண்ண பிறகு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவாக எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஸ்டார்டிங்கில் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜூலை மாதம் ஜூலை 19ஆம்தேதி வந்து நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நடக்குமா என்னன்றது தெரில இப்போ. ஆனால் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். டேட் மேபி தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் வந்து எப்போ வேணால் வரட்டும். ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு டைம் வந்து கிளிக் ஆகி வேலைக்கு போயிடுவீங்க. அதுபோக எக்ஸாம் போகிறப்ப நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃப் எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ், உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வந்து கேட்பாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு கேபி சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேபி சைஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க. ஃபோட்டோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சென்டிமீட்டர் 4.5லேருந்து 3.5 அந்த மாதிரி வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களோட சேஃப். அப்படின்னா தான் அப்லோடும் ஆகும். ஸோ மறக்காமல் வந்து அதை வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. விருப்பமும் தகுதியும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிற எல்லாருக்குமே எங்களுடைய தமிழன் பாரதி சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளும் ஸ்கூல் மற்றும் காலேஜ் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய தமிழன் பாரதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல்லைக்கான வந்து ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.